நல்ல நாள் பார்த்து சொல்றேன் படம். இந்த படத்தை வந்து அம்மே நாராயணா என்டர்டைன்மெண்ட், செவன் சீஸ் என்டர்டைன்மெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிச்சிருக்கோம். அம்மே நாராயணா என்டர்டைன்மெண்ட்ங்கிறது வந்துட்டு கணேஷ் காடிமுத்து, ரமேஷ் காடிமுத்து அவங்க ரெண்டு பேரும் மலேசியால இருந்து நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்து மேல. எங்க மேல நம்பிக்கை வச்சு ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த கதை மேல, எங்க மேல நம்பிக்கை வச்சு இன்வெஸ்ட் பண்ணாங்க. சோ அந்த நம்பிக்கைக்கு வந்து எந்த விதத்திலுமே குறையில்லாம நல்லா பண்ணிருக்கோம்னு நினைக்கிறோம், நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். மற்றபடி இந்த படம் வந்து விஜய் சேதுபதி, கௌதம், கார்த்திக், நிகாரிகா, காயத்ரி, ரமேஷ், ராஜ், டேனி, முத்துக்குமார், இந்த மாதிரி எல்லாரும் ஒரு ஒரு கலகலப்பா ஒரு வந்து ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட். இந்த படத்தோட ஜானர் சொல்லணும்னா எல்லா ஜானருமே இருக்கும் இதுக்குள்ள. இது வந்து ஆனா பேக் போன் ஆஃப் த ஸ்டோரி வந்து வந்து ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் சொல்லலாம். சோ விஜய் சேதுபதி இருக்காரு சொல்லவே வேணாம். அவர் மென்ஷன் பண்ணாரு நாங்க ஃபர்ஸ்ட் நாம மீட் பண்ணது, ஆடிஷன் பண்ணது, அது எல்லாத்தையும். எனக்கு நான் வந்து அதே மாதிரி பழகுறதுல எந்த ஆச்சரியமுமே கிடையாது. ஏன்னா நம்ம அந்த வளர்ச்சி வந்து ஒண்ணுமே கிடையாது. பட் அவரோட வளர்ச்சி வந்து விஸ்வரூப வளர்ச்சி. நான் பார்த்ததுல இருந்து இப்ப வந்து எங்கேயோ போய் நிக்கிறாரு அவரு. பிரமிப்பா இருக்கு அவரோட இது, அவரோட மெச்சூரிட்டி லெவல் அது ஒரு பிரமிப்பா இருக்கு. ஆனா அவரோட பழக்கம் வந்து அதே மாதிரியே, அது எந்த ஒரு இதுவும் குறையாம ஒரு என்ன சொல்றது, அந்த ஹியூமனிட்டி வந்துட்டு அவர்கிட்ட இருந்து எப்பவுமே இருக்கு. அதுல வந்து அது வந்து ரொம்ப அது இன்னும் பிரமிப்பா இருக்குது, அது இன்னும் பயங்கரமா இருக்கு அந்த விஷயம். சோ நீங்க சூப்பர் ஹியூமன் பீயிங், பிளீஸ் அப்படியே இருங்க மக்களுக்கு. இன்னொன்னு வந்து அவரை பத்தி சொல்றோம்னா, நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் சொல்றேன், இப்ப பெரிய ஹீரோ அவர் வந்து ஸ்பாட் இம்ப்ரோவைசேஷன் பண்றாரு இங்க வந்து எல்லாம் பண்றாரு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அவர் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் அவர் வந்து சின்ன ஆர்டிஸ்டா இருக்கையில ஆடிஷன்ஸ்க்கு வரையில கூட ஸ்கிரிப்ட் பேப்பரை வாங்கி இம்ப்ரோவைசேஷன் தான் பண்ணாரு. அப்பவும் அந்த கேரக்டரை எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணி எப்படி நடிக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு அப்பவுமே அவரை தான் பண்ணாரு. சோ அது வந்து அவரோட ஹேபிட், அவரோட பழக்கம். இது வந்து ஹீரோ ஆனதுனால செய்யற செயல் கிடையாது. அவர் வந்து அதை வந்து நல்லா மேம்படுத்துறதுக்காக அவர் வந்து அதை பண்றாரு. அது வந்து நல்லாவும் வந்துகிட்டு இருக்கு. அதுதான் சக்சஸ் ஃபார்முலான்னு நினைக்கிறேன் அவருக்கு. சோ அந்த விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஸ்டா நாங்க சொல்றோம்னா, அதுக்கப்புறம் கௌதம், கார்த்திக். கௌதம் வந்து இந்த படத்துல வந்து டெய்லர் மேட். கௌதம் தவிர இப்ப வந்துட்டு நம்ம கதை எழுதையில வந்துட்டு இமேஜினேஷன்ஸ் வந்து யாருக்கு வேணாலும் போயிருக்கலாம், எங்க வேணாலும் நடத்துக்கலாம். அப்புறம் கௌதம் நடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தோட கதையை வேற யாராவது யாரை வச்சு நம்மளால இமேஜின் கூட பண்ண முடியல. சோ அந்த மாதிரி வந்து அவர் வந்து அதை அப்படியே வந்துட்டு தத்ரூபமா இருந்திருக்காரு. அதை சொல்ற தப்பா நினைச்சுக்காருங்க. அந்த கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சோனை எதுவுமே இருக்காத ஒரு கேரக்டர் அந்த இதுல. சோ அவர் வந்து இப்ப மேடையில எல்லாம் டீசென்டா அப்படிலாம் இருப்பாரு. அப்புறம் நார்மலாவே அவர் வந்து ஜாலியா அப்படி வந்து இந்த மாதிரி எதுவுமே இல்லாம தான் இருப்பாரு. சோ அந்த மாதிரி அவர் ஜாலியாவே இருப்பாரு. சோ அதே மாதிரிதான் கேரக்டர்ல இருக்காரு, சூப்பரா பிளே பண்ணிருக்காரு. ஐ திங்க் இந்த வருஷத்துல வந்து அந்த கேரக்டர் அது வந்து இப்ப விஜய் சேதுபதி வந்து இதற்கு தனியாக ஆசைப்பட்டாய் பாலகுமார், அதை வந்துட்டு சுமார் மூஞ்சி குமார் அப்படின்னு பேசப்பட்டது மாதிரி இந்த கேரக்டர் வந்து கௌதம்க்கு வந்துட்டு ரொம்ப நாளைக்கு பேசப்படணும்னு நினைக்கிறேன். இந்த கேரக்டர் பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஸோ கௌதம் ஓட காம்பினேஷன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து நிகாரிகா, காயத்ரி அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், டேனி தான். ஏன்னா முக்காவாசி நேரம் வந்து இந்த படத்துல அதுதான் விஷயம். வந்து இந்த காம்பினேஷன் வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து இந்த ஹீரோயின் காம்பினேஷனா அந்த ஹீரோயின் காம்பினேஷனா, இல்ல ராஜு ரமேஷன் காம்பினேஷனா சொல்லுவேன், அவங்க கூட தான் நிறைய இருப்பாங்க. கௌதம் வந்து இவரோட டேனியோட தான் டிராவல் பண்ணுவாரு. சோ ஸ்டோரி அந்த மாதிரி. இதுக்கு நடுவுல தான் வந்துட்டு நிகாரிகா, காயத்ரி எல்லாம் வர்றாங்க நடுவுல. சோ இப்படிப்பட்ட காதல் கதை இது. சோ இந்த மாதிரி இருக்கு. சோ மற்றபடி டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சரவணன் வந்து நாங்களாவது வந்து இந்த படத்துல வந்துட்டு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாருமே பிஸியான ஆர்டிஸ்ட். லாஸ்ட் இயர் வந்து விஜய் சேதுபதி வந்து நிறைய படம் நடிச்சிருந்தாரு, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா வந்து இன்னொரு விஷயம்னா, கௌதமும் நிறைய படம் நடிச்சிருக்காரு, அஞ்சு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். சோ 2017 அதுக்கு நடுவுல தான் நாங்க இந்த படத்தை எடுத்து முடிச்சோம். சோ இந்த இதுல அந்த காம்பினேஷன் அப்ப எவ்வளவு டைட்டா நாங்க வந்து ஷூட் பண்ணறோம்னு பாக்கணும் அப்போ. சோ நாங்கெல்லாம் ஈஜியா வந்து 48 hours 24 hours எல்லாம் ஈஸியா ஷூட் பண்ணுவோம். 24 hours 2 days அப்படிலாம் ஈஸியா ஷூட் பண்ணுவோம். அதுல வந்து ஆர்டிஸ்ட் டைம் கிடைக்கும், அதுக்கப்புறம் டைரக்டருக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஆனா சரவணனுக்கு வந்து டைமே இருந்தது கிடையாது.
ஸோ டுவெண்ட்டி எல்லா நேரமே அவர் வந்துட்டு லைக் பண்றது அந்த ஒர்க். ஸோ அப்படியே ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த குவாலிட்டி எங்கேயுமே மிஸ் ஆகல. அது வந்து சூப்பர் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. வந்துட்டு கேமரா வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அது எந்த சந்தேகமும் கிடையாது, சூப்பரா பண்ணிருக்காரு. ஸோ அடுத்து வந்து ஆர்ட் டைரக்டர் முத்து, அவர் இங்க வரல, அவர் இருக்கிற இடமே தெரியாது. அவர் வந்து அவர் என்ன சொல்றது, அவரு அவர் செட்டு பேசும், அவர் பேச தேவையே கிடையாது, அவர் இங்கே இருக்கணும்னு தேவை கிடையாது. அவரோட ஆர்ட் ஒர்க் இந்த படத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு எதுவுமே சொல்லலன்னா கூட அவரோட ஒர்க் பேசும். அவரு அதுக்கு மேல நான் சொல்ல வரும்ல, நீங்க படத்தை பார்த்தோம்னா தெரியும் அதோட ஒர்க், அந்த அதோட பேச்ச பேசிடும், அதோட வேலையை செஞ்சிடும். அப்புறம் வந்து கோவிந்த், கோவிந்தோட எடிட்டிங் வந்து நீங்க இந்த சாங் இப்ப நாங்க பிளே பண்ண அதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இது எல்லாமே கன்வென்ஷனல் எடிட்டிங். இப்ப நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படம் வந்து அவர் தான் எடிட் பண்ணாரு. சோ இது லென்த்தா இருக்கு அப்படின்னு சொன்னார். ஆனா அது வந்து அந்த படத்துக்கு வந்து அந்த இது தேவைப்பட்டுச்சு. அப்ப நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படம் எடுக்கல, அதனாலதான் அந்த படம் ஒர்க் ஆச்சு. சோ அந்த அதுக்கு லென்த் அந்த மாதிரி அவரால் எடிட் பண்ண முடியும். இந்த மாதிரி வாக்கி கட் அது எல்லாமே அவர்னாலையும் பண்ண முடியும். சோ இட்ஸ் அ வெரி சென்சிபிள் எடிட்டர். அவரோட கன்வென்ஷனல் வேல இருந்து எல்லாமே இந்த படத்துல எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட இதுல இருந்து பிரேக் பண்ணி வெளியில வந்திருக்காங்க. மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகர், ஜஸ்டின் பிரபாகருக்கு வந்துட்டு ஒரு விஷயம் தான் வந்துட்டு ஸ்டீரியோ டைப் பண்ண விஷயத்துல இருந்து பிரேக் பண்ணி அவர் வந்து பிரேக் பண்ணு சொல்ல முடியாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இந்த படத்து மூலியமா எங்க எல்லாத்துக்குமே கிடைச்சிச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா கதை அப்படி அமைஞ்சிச்சு, டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லா ஸ்கோப்பும் இருந்துச்சு, அதே மாதிரி மியூசிக் டைரக்டருக்கும் இருந்துச்சு. அவர் வந்து அதை வந்து அழகா பயன்படுத்தியிருக்காரு. ஏன்னா ஒரு வெஸ்டர்ன் டு ஆப்பிரிக்கன் அந்த மாதிரியான ஒரு ஜேர்னி, ஒரே இதுல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்றதுங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான மியூசிக் நாலேஜ் வேணும். அவரோட நியூ மியூசிக் நாலேஜ் வந்து இட் இஸ் அமேசிங், சூப்பரா இருந்தது. எனக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து ஒரு ட்ரீம் வேர்ல்டுல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு அந்த அந்த அனுபவத்தை வந்து என்னால வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ கார்த்திக் நேதா முத்தமிழ் இவங்க ரெண்டு பேரோடையும் நாங்கள் லிரிக் எழுதினோம். ஸோ அதுவும் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த விஷயம் ஃபர்ஸ்ட் நான் முத்தமிழ்ல சொல்லிடுறேன். முத்தமிழ் வந்து ஒன் லிரிக் ரைட்டர். நீங்க ஸ்டோரியோட எல்லாருமே நாங்கள் வந்து நான் ஜஸ்டின் லிரிக் ரைட்டர் மூணு பேர் உட்காந்து தான் வேலை பண்ணுவோம். ஃபோன்ல கம்யூனிகேட் பண்ண மாட்டோம், இன்டர்நெட்ல வந்துட்டு பகிர்ந்து மாட்டோம். மூணு பேர் நேரம் உட்காந்து தான் வேலை பார்க்குவோம். ஸோ முத்தமிழ் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு லிரிக் ரைட்டர். அந்த ஸ்டோரியோட ஒட்டி அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த வார்த்தையும் கரெக்டா இருக்கணும், மீட்டரும் கரெக்டா இருக்கணும், மியூசிக்கும் கரெக்டா இருக்கணும், ஸ்டோரியும் கரெக்டா, அதுக்குள்ள அந்த அர்த்தமும் வரணும் அப்படின்னு ஒர்க் பண்றதுல இப்ப இருக்கிற வெரி ஃபியூ லிரிக் ரைட்டர்ஸ்ல வந்து முத்தமிழ் ஒரு ஆளு. கார்த்திக் நேதாவும் அதே மாதிரிதான். ஸோ அதுவும் அதே மாதிரிதான். அவரு தம்பி கார்த்திக் நேதா எனக்கு வந்து சொன்ன மாதிரி வந்து அவனோட ஒர்க் வந்து ரொம்ப கவனிக்கப்படணும். ஏன்னா வந்து இவங்க எல்லாம் கார்த்திக் நேதா எல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மொழிக்கு தமிழுக்கு வந்து ஒரு பொக்கிஷம். அவன் வந்து கவனிக்கப்படணும். அவன் வந்து கவனிக்கப்பட்டு நல்லா எல்லாம் நல்லா வச்சுக்குவோன்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்த. ஸோ கார்த்திக் நேதா வந்து சூப்பர் லிரிக் ரைட்டர். மற்றபடி என்னோட டீம் யோகேஷ் லைன் ப்ரொடியூசர். யோகேஷ் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது, நடக்கவும் முடியாது. ஏன்னா யோகேஷ் வந்து எனக்கு வந்து நான் வந்து நாங்கள் வந்து டைரக்ஷனும் பார்க்கணும், ப்ரொடக்ஷனும் பார்க்கணும். ஸோ ஒரு சைடு வந்து டைரக்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணா ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. அது வந்து இது ரெண்டு வேற வேற எக்ஸ்ட்ரீம் அந்த விஷயத்தை. ஸோ ஒரு சைடு வந்து நான் என்னோட மைண்டை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா வச்சு எனக்கு பின்னாடி வந்து இவ்வளோ பெரிய பெரிய படம், இவ்வளோ பெரிய பட்ஜெட் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி சூப்பரா பீஸ்ஃபுல்லா வச்சிருந்தது வந்து யோகேஷ் தான். யோகேஷ் இல்லைன்னா இது வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது. ஸோ பிக் தேங்க்ஸ் டு யோகேஷ். அண்ட் இதோட ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டி வந்து சதீஷ் பாக்குறாப்ல. சதீஷ் வந்து ஹி இஸ் பிரில்லியன்ட், சூப்பரா பண்றாரு. அவரோட ப்ரமோஷனை அடிச்சுக்கவே முடியாது இன்னொரு. ஸோ அது ஒரு பெரிய டாஸ்க். இப்ப நாங்க வந்து எப்படி படத்தை டைரக்ட் பண்ணி வந்தோமோ இப்ப ப்ரொடக்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்றது ஒரு பெரிய டாஸ்க். இதுக்கு வந்து இவங்க எல்லாம் பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஸோ சதீஷ் இஸ் பிரில்லியன்ட். அவன் இல்லாட்டி என்னால வந்து இது எல்லாமே சாத்தியமே கிடையாது. இப்ப நடக்கிற பிரஸ் மீட்டும் இதுல இருந்து. ஸோ ப்ரமோஷனல் டீம் D1 எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோட டைரக்ஷன் டீம். ஸோ இந்த படம் அதை வந்து கண்ணன், நரேஷ், செல்லவேல், அப்புறம் என்னோட ராஜா, இவங்க எல்லாரும் இவங்கெல்லாம் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சக்சஸ் ஆகும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இது 100% கான்ஃபிடென்ட்டு இந்த படத்தில். அந்த சக்ஸஸை வந்து என்னோட டைரக்ஷன் டீம்க்கெலாம் நான் டெடிகேட் பண்ணுவேன், அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு டெடிகேட் பண்ணுவேன். தேங்க்யூ வெரி மச்.